போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி, அண்ணா அமலையின் அண்ணா போற்றி, கண்ணா அரபுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கூத்த இந்த ஊர் பெயர் மணவெளி குப்பம். மணவெளி குப்பல்ல, மணவெளி ஊத்திர மணவெளி என்ற ஊரில் 108 லிங்கம் ஒரு சித்தர் வந்து, அவர் தனி மனிதர் ஒருவரால் இது நியமிக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் லிங்கம் வந்து ஒவ்வொரு லிங்கமும் ஒரு ஒவ்வொரு திருமேனியும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, எங்கேயுமே காண கிடைக்காத காட்சியாக இருக்கிறது. இதை வந்து தயவுசெய்து சிவனடியார்களும் மற்ற அடியார்களும் இங்கே வந்து பாருங்கள். ஒவ்வொரு லிங்கமும் இது இப்போ நான் எங்கேயுமே கைலாயத்தில் கூட பார்த்தது கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், 3 லிங்கம் ஒரே இதுவாக இருக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு லிங்கத்தையும் பாருங்கள், திருமேனியெலாம் எவ்வளோ சிறப்பாக அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வேறு எங்கேயுமே உலகத்திலே வேறு எங்கேயும் இல்லை, கண்டிப்பாக வேறு எங்கேயுமே இல்லை. இது பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்குது. நாங்கள் அதுவும் இன்றைக்கி நாளைக்கு வந்து வருஷப்பிறப்பு, வருஷப்பிறப்பப்போ இந்த இடத்துக்கு வந்தால் இன்னும் இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப சிரமம். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியாதுன்னு சொன்னாங்க. இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த லிங்கத்தை பாருங்கள், சுவாமி 5 திருமே அவர் சிரசோடு 5 சிரசோடு இருக்கிறாங்க பாருங்கள். இதே போல் இந்த லிங்கமும் எங்கேயும் உங்களுக்கு காண கிடைக்காத லிங்கம் இது. ஒவ்வொரு லிங்கம் திருமேனியும் ஒவ்வொரு அழகு, இது எங்கேயுமே இதே போல் இல்லை. அந்த திருமேனியை பாருங்கள், அந்த திருமேனியை பாருங்கள், அது பாம்பு உண்மையிலே ரியலாக அந்த 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 திருமேனியை பாருங்கள். சுவாமி அப்படின்னு நேரடியாகவே எங்களுக்கு காட்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. இது தயவு செய்து இந்த இடத்தை கண்டுபிடித்து, ஒரு நாள் கூட பத்தாது, இது ஒரு நாள் பத்தாது. இது பாருங்கள் ரெட்டலிங்கம், இது ரெட்டலிங்கம், அது 3 லிங்கம், அது 5 லிங்கம், இது காசு லிங்கம். அதாவது கைலாயத்தில் இருக்கிற லிங்கம் மாரி தான் எங்களுக்கு காட்சி தெரியுது. ஒவ்வொரு லிங்க திருமேனியும் ஒவ்வொரு அழகு, இதே போல் எங்கேயுமே இங்கே காண கிடைக்காத காட்சி. இந்த லிங்க திருமேனி பாருங்கள் எவ்வளோ அழகு, பேரானந்தம் பேரானந்தம். அது இந்த லிங்கத்தை பாருங்கள், இந்த லிங்கத்தை பாருங்கள், இந்த லிங்கத்தை பாருங்க, ரெட்டலிங்கம் நாகர் திருமேனி இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த திருமேனியை பாருங்க எவ்வளோ அற்புதம், அற்புதமா இருக்குது. இது ஒரு நாள் கூட இது பத்தாது. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே இருந்து சாமி கூடியே, இதுக்கு சித்தர்கள் வைத்த இடம், ஒரே ஒரு சித்தர் மாத்திரம் வச்சார் அவர்.